இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் ஏ டிஜிட்டல் கேமரா நார்மல் கேமராக்கும் டிஜிட்டல் கேமராக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்டோர் பண்ணுற மட்டும்தான் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் கன்வென்ஷனல் கேமரா இட் ஹேஸ் ஏ சீரிஸ் ஆஃப் லென்சஸ் தட் ஃபோக்கஸ் லைட் குரேட் டு கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் ஏசியின் இதே நார்மல் கேமராவில் பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து ஒரு ஃபில்மில் போய் ஸ்டோர் பண்ண போகுது ஆனால் டிஜிட்டல் கேமராவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்சாரில் போய் ஸ்டோர் பண்ண போகுது டிஜிட்டல் கேமரா இது லைட் ஃபோக்கஸஸ் என்டர் ஆன் டு ஏ செமிகண்டக்டர் டிவைசஸ் தட் ரெக்கார்ட்ஸ் லைட் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அர்த்தம்னா வந்து இதில் வந்து இமேஜை போய் ஒரு சென்சாரில் போய் ஸ்டோர் பண்ண போகுது இது ரெண்டுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த சென்சார்ஸ் எப்படி இருக்க போகுது

அந்த இதான் வந்து வென் லைட் ஃபோட்டான்ஸ் ஆர் கலெக்டர் என்ன ஃபோட்டோ சென்சிட்டிவ் டைனி எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ப்ரொடியூசர் இப்போ இந்த இமேஜ் போய் அந்த சென்சாரில் படும்போது ஒவ்வொரு ரீஜன்லையும் எப்படி வந்து கலெக்ட் ஆகுது இப்போ இதில் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்க பேப்பரு ப்ளூ கலர் லைட் உங்களுக்கு மட்டும் ப்ளூ கலரில் எழுதிருக்க மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது மற்ற அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் வந்து சென்ஸ் பண்ணும் ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது சிக்னல்ஸை கன்வெர்ட் ஆகி நின்றுட்டும் அது அந்த பாயிண்ட் தி பிரைட்டர் தி லைட் தி மோர் ஆர் கலெக்டர் அண்ட் ஹையர் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஜென்ரேட்டர் இப்போ இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அங்கங்கே ஆனால் ப்ளூ கலர் எழுதிருக்க முடிந்தது அவங்க கண்ணு தெரியும் அந்த மாதிரி தான் தி பிரைட்டர் தி லைட் தி மோர் ஃபோட்டான்ஸ் கலெக்டர் அண்ட் ஹையர் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஜென்ரேட்டர் அட் த பாயிண்ட் இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபிக்ஸல்ஸாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்சல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்சல்ஸ் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃபிக்சல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிக்சல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஃப்ரெண்ட் கரண்ட் அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் வேறு வேறு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது டிஜிட்டல் டு சாரி அனலாக் டூ டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் இமேஜ் டிஜிட்டல் இமேஜாக வந்து ஸ்டோர் ஆகிடுது இல்லாட்டி டிஜிட்டல் வேல்யூஸாக ஸ்டோர் ஆகிடுது சரியா வேலை தான் ஏ டு டி டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோ ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஏ டு டி கன்வெண்ட்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சீமாஸ் சென்சர்ஸ் இந்த சென்சர்ஸ் என்ன சொன்னால் அனலாக் வேல்யூ ஃபுல்லாக வந்து டிஜிட்டலை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதான் அந்த வேல்யூ இதுதான் அந்த சீமாஸோட வேல்யூ சீமாஸ் சென்சர்ஸோட வேல்யூ காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டலாக்சைட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இது சென்ஸ் பண்ணும் லைட்டை சென்ஸ் பண்ணி அது வந்து அந்த ஃபோட்டான்ஸை ஃபுல்லாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கரண்ட்டு அனலாக் வேல்யூவில் வந்து டிஜிட்டல் வேல்யூவை கன்வெர்ட் ஆகி அது ஸ்டோர் ஆகி நின்றுக்கணும் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு இதே இது ஒரு இமேஜ் கலராக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சென்சர் ஃபுல்லாக வந்து கலர் பிரைட்னஸ் அது ரெட் கலரு க்ரீன் கலருக்கு போதும் வந்து எமிட் பண்ணி அதுக்கு எப்படிலாம் கலருக்கு இல்லை கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கேலிப்ரேட் பண்ணி வச்சுக்கணுன்னு அர்த்தம் கலர் சென்சி கலர் சென்சிட்டிவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும் அப்போ ஒர்க்கிங் ஏ ஒர்க்கிங் ஆஃபிய டிஜிட்டல் கேமரான்னு கேட்டால் வந்து ஒரு ஆறு பாயிண்ட்டு தான் இருக்குது எப்படி வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகுது கன்வென்ஷனல் கேமராக்கும் டிஜிட்டல் கேமராக்கும் லைட்டு இமேஜ் வந்து எப்படி ஸ்டோர் தான் வித்தியாசம் நான் கன்வென்ஷனல் கேமராவில் வந்து சும்மா நார்மல் ஃபில்மில் போய் ஸ்டோர் ஆகிரும் இதில் வந்து ஒவ்வொரு ஃபிக்சலுக்கும் வந்து ஒவ்வொரு ஆக்ட் ஆகி அந்த சென்சர்ஸ் அனலாக் வேல்யூவை கன்வெர்ட் ஆகி அந்த அனலாக் டிஜிட்டல் வேல்யூ கன்வெர்ட் ஆகுது இது நார்மலாக புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் சின்ன சின்ன கோடாக இருக்கும் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கம்ப்யூட்டரில் அது வந்து இந்த சின்ன கோடு ஒவ்வொரு சின்னது ஒரு சின்ன ஸ்கொயர்னுமா இருக்கும் அது ஒரு ஃபிக்சலாக வந்து வச்சுக்கோங்க அப்போ அந்த டிஸ்பிளேலே எவ்வளோ ஃபிக்சல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஃபிக்சல்ஸுக்கும் ஒவ்வொரு சென்சராக வந்து ஆக்ட் ஆகும் ஒவ்வொரு சென்சருமே வந்து அந்த டிஜிட்டல் வெளியை கன்வெர்ட் ஆகி இமேஜஸ் ஸ்டோர் ஆகும் அதான் ஃபிக்ஷன் அப்படின்றது அந்த மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் கேமராவில் வந்து ஒர்க் ஆகும் சரியா வேறு எதுவும் டவுட்னால் இந்த கூகுள் கிளாஸ் ரூமும் கேட்டுக்கலாம் வேறு எதுவும் டவுட்னாலும் தனியாக வந்து வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டுப்போம் தேங்க்யூ இது ஒரு இம்பார்ட்டண்ட் செவன் மார்க் டென் மார்க் கொஸ்டின்ஸ்